இந்த வீடியோல ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம செக் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம். அப்ரூவல். அப்ரூவலில் ரெண்டு கேட்டகரி இருக்குது, ஒன்று டிடிசிபி, இன்னொன்று பஞ்சாயத்து அப்ரூவல். டிடிசிபி அப்படின்றது டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது, டிடிசிபியில் உங்களுக்கு பெரிய ரோடு, வாட்டர் சப்ளை, ஸ்ட்ரீட் லைட், அப்புறம் ட்ரைனேஜ் இதெல்லாம் வந்து கேரண்டீடாக கிடைக்கும். பஞ்சாயத்து அப்ரூவலில் சின்ன ரோடாக இருக்கும், மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் வரதுக்கு டிலே ஆகும், கேரண்டி கொடுக்க முடியாது. இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டிடிசிபியில் வந்து உங்களுக்கு ரோட் சைஸஸ் வந்து பெருசாக, விட்த் வந்து பெருசாக இருக்கும், பஞ்சாயத்தில் சின்னதாக இருக்கும். இது உங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். ரோட் சைஸ் பெருசாக இருக்கும்போது அந்த ஏரியாவுக்கு உண்டான எஃப்எஸ்ஐ, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்க ஒரு சே ஒரு 1200 பிளாட்டில் 1.5 டைம்ஸ் ஏரியா தான் நீங்கள் பில்டப் கட்ட முடியும் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்குது. இது வந்து ஏரியாவுக்கு பொறுத்து மாறும். ரோட் சைஸ் வித் பெருசாக இருந்தால் இந்த எஃப்எஸ்ஐ அதிகமாக இருக்கும். நீங்கள் பஞ்சாயத்து லேஅவுட்டில் சின்ன ரோட் வித் இருக்க பிளாட் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் எஃப்எஸ்ஐ கம்மியாக இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்கிற ஃப்ளோர்ஸ் வந்து நீங்கள் கட்ட முடியாது. அப்ரூவலில் இன்னொரு முக்கியமான விஷயம் ரேரா. ரேரான்றது ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டி, ஆர்இஆர்ஏ. இது வந்து 2016 நம்ம கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதன் மூலயமா நீங்கள் ரேரா அப்ரூவ்டு ஒரு லேஅவுட்டில் ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அவங்க மினிமம் 5 இயர்ஸ்க்கு டிஃபெக்ட் லயபிலிட்டி பீரியட் எடுத்துப்பாங்க. அந்த 5 இயர்ஸ்க்குள்ளார எந்த ஒரு ப்ராப்ளம் இந்த ஸ்ட்ரக்சரில் ஆனாலும் சரி, அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அதை அவங்களுக்கு ரிசால்வ் பண்ணி தரணும். டைட்டில் டீட். டைட்டில் டீட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது ஒரு பிளாட்டோடைய என்டையர் டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த பிளாட் யாரோடைய பேரில் இருக்குது, அதோட ப்ரீவியஸ் ஓனர் யார், அதோட சர்வே நம்பர் என்ன, டோட்டல் ஏரியா என்ன, அதோட செக் பந்தி அதாவது எல்லா டைரக்ஷன்லையும் இருக்கிறோட ஓனரோட பெயர் என்ன, ப்ரீவியஸ் ஓனரோட பெயர் என்ன, யாராவது பவர் ஆஃப் அட்டர்னி மூலயமா அந்த பிளாட் வாங்கப்பட்டிருக்கா அப்படின்ற என்டையர் டீட்டெயில்ஸும் இந்த டைட்டில் டீட்டில் இருக்கும். ஸோ அதை வாங்கிட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணணும். மதர் டீட். மதர் டீட்ன்றது பிளாட்டோட ப்ரீவியஸ் ஓனருக்கு அந்த பிளாட் எப்படி வந்துச்சு அப்படின்றதோட டீட்டெயில்ஸ். அடுத்ததாக டைட்டில் டீடும் மதர் டீடும் மேட்ச் ஆகுதா, அதில் இருக்க டைமென்ஷன், சர்வே நம்பர் இதெல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம செக் பண்ண வேண்டியது இசி, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது வில்லங்க சான்றிதழ். இது வந்து மினிமம் ஒரு 30 இயர்ஸ்க்கு நம்ம பார்க்கணும். அதில் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்துச்சு, இந்த ப்ராப்பர்ட்டியோட கரண்ட் ஓனர் யார் அப்படின்றது தெரியும். சப்போஸ் ஒருத்தர் ஒரு பிளாட்டை வந்து பேங்க்கில் ப்ளஸ் பண்ணி அதில் லோன் வாங்கியிருந்தால் அது வந்து கண்டிப்பாக ஈஸியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்ததாக சப்போஸ் ஒரு பிளாட் மேலே ப்ளஸ் பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த லோன் ரீபேமெண்ட் பண்ண அப்புறமா ரிலீஸ் சர்டிஃபிகேட்டுன்னு பேங்க்கில் கொடுப்பாங்க. ஸோ அது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது பவர் ஆஃப் அட்டர்னி. பவர் ஆஃப் அட்டர்னின்றது ஒரு லேண்டோட ஓனர் ஒரு தேர்ட் பர்சனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸை கொடுக்கறது தான் பவர் ஆஃப் அட்டர்னி. ஸோ பவர் ஆஃப் அட்டர்னின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் மென்ஷன் ஆகியிருந்தால் அதை எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வாங்கி பார்க்கணும். அதோட டியூரேஷன் எக்ஸிட் ஆகாமல் இருக்கா, இப்போ பவர் ஆஃப் அட்டர்னிக்குன்னு ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளார இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி தரணும் அப்படின்ட்டு இருக்கும். சப்போஸ் அந்த டியூரேஷன் எக்ஸிட் ஆகியிருந்தாலோ இல்லை அதுக்கு முன்னாடி பவர் ஆஃப் அட்டர்னி கேன்சல் பண்ணியிருந்தாலோ அது இன்வேலிட் ஆகிடும். ஸோ அது கரண்ட்டில் தான் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சர்வே ஸ்கெச் இல்லாட்டி எஃப்எம்பி ஸ்கெச். சர்வே ஸ்கெட்சில் வந்து அந்த லேஅவுட்டோட சர்வே இருக்கும், எஃப்எம்பியில் என்டையர் வில்லேஜோட இருக்கும். இதில் நம்ம செக் பந்தியில் இருக்க டீட்டெயில்ஸும் இதில் இருக்க டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். டைமென்ஷனும் செக் பண்ணிக்கலாம், ஏரியா இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம பிளாட்டுக்குள்ளே ஏதாச்சும் புறம்போக்கு நிலமோ இல்லாட்டி வாட்டர் பாடிஸ் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா அப்படின்றத இதை செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ். ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு பட்டா. பட்டாவில் இந்த பிளாட் யாரோடைய பேரில் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிட்டா. சிட்டாவில் இந்த பிளாட்டில் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆப்பதிவேடு, அடங்கல் அப்படின்ற டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்க்க வேண்டியது அது என்ன டைப் ஆஃப் லேண்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த வில்லேஜில் டோட்டலாக எவ்வளோ ஏரியா இருக்குது, அதில் நம்ம பிளாட் என்ன சர்வே நம்பரில் வருது அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். சப்போஸ் ஒரு ப்ரோக்கரேஜ் மூலயமா அந்த பிளாட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த பிளாட்டோட ஓனருக்கு அதை சேல் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கா, அவர் தான் அந்த பிளாட்டோட ஓனரா அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் ஒரு அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம், ஒரு ஃப்ளாட் சிஸ்டமில் வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா அங்கே சேல் அக்ரிமெண்ட்டில் எவ்வளோ
அன்டிவைடட் ஷேர்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்றத பார்த்துக்கோங்க. அன்டிவைடட் ஷேர்ஸ்ன்றது உங்கள் சூப்பர் பில்டப் ஏரியா பேஸ் பண்ணியிருக்கும். அதில் சப்போஸ் ஒரு 30-40 இயர்ஸ் கழித்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு சேல் பண்ண போகிறாங்கன்னா அதில் உங்களுக்கு எவ்வளோ ஏரியா அலாட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.